அதை சொல்கிறேன், கையெழுத்து கும்பிட்டு கேட்குறேன், தயவு செஞ்சு எது ஒன்றாலும் ஏற்றுங்க, ஏதாவது இதுன்னு ஏற்றுறீங்க, துணியில் ஜிஎஸ்டி வரி, ஒரு எப்படி சொல்றது, ஒரு செருப்பு வாங்க போனாலும் எது வாங்க போனாலும் அதுக்கு வரி வரி வரின்னு போட்டிருக்கீங்க, எல்லாத்துக்குமே வரி. அப்புறம் சாப்பிட்ற விஷயத்துலையும் இந்த கேஸ் விஷயத்துல மட்டும் செய்ய செய்யுங்க, எவ்வளோ பாவம் செய்யறீங்க, இந்த பாவத்தை தயவு செஞ்சு செய்ய செய்யாதீங்க. அவங்க இந்த ஏழைங்க சாப்பிட்ற வயிற்றுல சாப்பாடுக்கு இந்த கேஸ் விலைக்கு இது மட்டும் அடிக்கே அடிக்காதீங்க, நல்லா இருப்பீங்க நீங்கள். அந்த மாதிரி ஏழைங்களுக்கு செஞ்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க. இந்த இவர் கொட்டாங்குச்சிலாம் வாங்கிட்டு போகிறாருன்னா என்ன பண்ணுறது, அவங்க வந்து சுடுதண்ணி வைக்கிறதுக்காச்சும் கேஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது இல்லையா, கேஸ் விலை ஏறிட்டனால இப்போ சுடுதண்ணி வைக்கணும்னா கேஸில் பண்ண முடியாது. கூட பாருங்கள் 2 ரூபா 3 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க அவர், கொட்டாங்குச்சி 3 ரூபா 3 ரூபா. இதுதான் எல்லாமே விலை ஏறுனா என்ன தான் பண்ண முடியும், நாங்கள் எந்த விறகுகளில் போய் நாங்கள் கேட்க முடியும், எந்த இடத்துல போய் இது பண்ண முடியும், என்ன இது இது உண்மையிலே மக்களை பற்றி யாருமே யோசிக்கிறீங்களா, யோசிக்கலையா, என்ன தான் ஐடியாவில் இருக்கீங்க, வாழ்றதா சாவுறதா, மாதமான வாடகை தரும் சார், சொந்த வீடு கிடையாது, சொந்த வீடு இருந்தாலும் கூட விறகு வச்சு எங்கன்னா ரோட்டில் பொறிக்கணும் வந்தாச்சு, எங்கள் தலையெழுத்து வேறு என்ன பண்ணுறது, இந்த பூமியில் பிறந்தாச்சு என்ன, நாங்கள் அதை செஞ்சு தான் ஆகணும்னு விதி இருந்தால் கூட நாங்கள் எங்கே போய் பொறுக்கிறது, எங்கே போய் பொறிக்கிட்டே வர முடியும், இதெல்லாம் யாருங்க பண்ணுவாங்க, அவங்க யார் பண்ணுவாங்க அதெல்லாம், இது வந்து அவங்களால வாங்க முடியும், அவங்களால அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எங்களை நாங்கள் நடுத்தர ஃபேமிலியில் ரோட்டில் உட்காந்துட்டு பிளப்பத்தில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு போய் தெருவு தெருவாக வீடு வீடாக போய் பத்து பத்திரம் தைச்சிக்கிட்டு என்ன வீட்டு வேலை செய்கிறவங்களாம் எங்களெல்லாம் எப்படிங்க சமாளிக்க முடியும். இது ஆம்பளைங்க முக்காவாசி ஒயின் ஷாப் வேறு தந்து வச்சுட்டாங்க, அதில் அவங்க வேறு முக்காவாசி குடிச்சிட்டு போயிடுவாங்க, 200 ரூபா 300 ரூபா அவங்க செலவு பண்ணிவிட்டு வீட்டுக்கு கணக்கு பார்த்து கொடுக்குறாங்க. யாருங்க வந்து மக்களை பற்றி யோசிக்கிறாங்க, யோசிக்கிறாங்களா என்னன்னே தெரியலங்க. எல்லாமே இப்போ வந்து அவங்கவுங்க சுயநலமாக ஆகிட்டாங்க, அவங்கவுங்க சுயநலம் வதையிட்டாங்க. இப்போ கழிவு உலகம் காலான்றாங்களா, அது கரெக்டாக நடக்குதுங்க, நோய் நொடி இப்போ இந்தமாரிலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சுனாமி இதெல்லாம் வந்து சுனாமி வருது, பூகம்பம் வருது, இந்த இப்போ கொரோனான்றது வருது. தயவு செஞ்சு நல்லா நல்லா செய்யுங்க, நல்லா செஞ்சாங்கன்னு வச்சுங்களேன் இதெல்லாம் வரவே வராது. நல்லா செய்யணும், முதல்ல நல்ல எண்ணம் இருக்கணும், யாருக்குமே நல்ல எண்ணமே கிடையாது, உன்னை அடித்து வாழலாமா என்ன அடித்து வாழலாமா அந்த மாதிரி அவன் சம்பாதிக்க தான் பார்க்குறான். மக்களை பற்றி யாருங்க யோசிக்கிறாங்க, யாருனா ஒருத்தர் யோசிக்க சொல்லுங்க பாப்பா, மக்களை பற்றி யோசிச்சாங்கன்னா இந்தமாரி விலை ஏறே ஏறாது. அந்த சம்பளத்தை வச்சு அந்த குடும்பம் நடத்துகிற மாதிரி இருந்தான், ஒரு கிலோ அரிசி ஒரு நாளைக்கு ஒரு கிலோ அரிசி ஆகுது, 60 ரூபா அரிசி போயிடுது. சரிங்களா, நீங்கள் சொல்லலாம் ஏன் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிடலாமான்னு, ரேஷன் அரிசி எப்படிங்க சாப்பிட முடியுது, சாப்பிட முடியுதா, முதல்ல கொட்டப்பட்டியாக இருக்குது ஒரு அரிசியை சாப்பிட்டா என்ன, அப்போ பணக்காரன் மெலிசா வச்சு சாப்பிடலாம், அப்போ ஏதேங்க நாங்கள் இல்லாதவங்க அந்த மெலிசா வச்சு சாப்பாடு கூட நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாதா, சாப்பிடக்கூடாதா என்ன, அதில் கிருஷ்ணா இப்போ கேஸ் விலை மாதத்துக்கு அது மாதமான ஆகிடும், அது ஒரு 1000 இப்போ இலை விலை ஏற்றுனாங்க, அது ஒரு 1000 இது ஒரு இது மாதமான ஒரு கிலோ அரிசி நல்லமே இது ஒரு 1500 ரூபா வந்துடுது. இப்போ குழம்பு செலவு எண்ணெய் எண்ணெய் 200 ரூபா, இப்போ மிச்சம் காய்கறி விலை இந்த வெங்காயம் தக்காளி இது இதெல்லாம் வாங்குறது இதெல்லாம் சமாளிக்கணும், எப்படியே குறைஞ்சது மாதத்துக்கு 10000 ரூபா ஆகுதுங்க. இந்தமாதிரி சூழ்நிலையில் போய் விலை மட்டும் ஏற்றிக்கிட்டே போனால் எங்கள் நிலமை என்ன ஆகுறதுனே எங்களுக்கு ஒன்றுமே புரியல. இது இது வந்து எப்படின்னா இது யார் மேலிடத்துல இருந்து யார் ஏற்றுறாங்களோ தயவு செஞ்சு அவங்கள நான் கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இதை விலையை மட்டும் தயவு செஞ்சு குறைங்க, ஏன்னா இது முக்கியமானது ஒன்று. சற்று முன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.